கேட்பவர் கேள்வியும் பலவாகும், பெரியவர் பதிலோ தெளிவாகும். கேட்பவர் கேள்வியோ பலவாகும், பெரியவர் பதிலோ தெளிவாகும். இல்லற துறவியாய் காட்சி தரும், இல்லற துறவியாய் காட்சி தரும். சுவாமியை கண்டாலே ஞானம் வரும், சுவாமியை கண்டாலே ஞானம் வரும். தெய்வமே நாமேன அறிவோமே, நிலையான இன்பம் பெறுவோமே. ஆத்மாவுக்கும் மனத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனம் வந்து உலக செயல்பாட்டில் இருக்கிறது, ஆத்மா வந்து கடவுள் செயல்பாட்டில் இருக்கிறது. இப்போ நான் யார் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். நான் யாருன்னா, இப்போ வந்து இந்த வேட்டி என்னோடது, இந்த சட்டை என்னோடது, இதெல்லாம் இந்த வாட்ச் என்னோடது, இந்த உடம்பு என்னோடது, எல்லாம் உங்களுடைய தான். ஆனால் நான் என்ற பொருள் எது? என்னுடையது நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேனோ, ஆமாம், அது நான் கிடையாது. இல்லை, அப்போ நான் யார்? உடம்பா, உயிரா, ஆத்மாவா? நானுங்கிறது யார்? இந்த உடலும் கிடையாது, நீ உடல் மேலே போடுற பொருளும் கிடையாது, உயிரும் கிடையாது. ஆத்மா நான். ஆத்மாவை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனே ஞானி. ஆத்மாவை அறியாமல் இந்த வேஷ்டி எந்து, இந்த வாட்சி எந்து, இந்த வேஷம் எந்து அப்படின்னு போடுறவன் அஞ்ஞானி. ஆத்மாவை அறியிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் உலக விஷயத்தை ஒன்று ஒதுக்கணும், அவன் ஞான விஷயத்துக்குள்ளே வரணும். அவனால் தான் ஆத்மாவை அறிய முடியும். உலக விஷயத்தில் இருக்கிறவன், உலக புகழை தேடுறவன், அவன் ஆத்மாவை அறியவே முடியாது. மனிதன், ஒரு மனிதன் ஞானி அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எதை சொல்ல முடியும்? அஞ்ஞானி ஞானின்னு ரெண்டு விதம் இருக்குது. ஞானின்னா அவன் எந்த வேஷமும் இருக்காது அவனுக்கு. அவன் சாதாரணமாக அவன் எப்படி பிறந்தானோ அப்படி அவன் உடலை வச்சுக்கிறவன் ஞானி. அந்த உடல் மேலே 1000 வேஷங்களை கட்டுறவன் அஞ்ஞானி. உலகம் பார்க்கணுன்ட்டு வாழறவன் அஞ்ஞானி. கடவுள் பார்க்கணுன்ற வாழறவன் ஞானி. சில பேர் வந்து, அதாவது வேஷம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அந்த வேஷம் போட்டுக்கிட்டு ஞானிக்குள்ளற ஒரு அஞ்ஞானியாக வாழ்கிறாங்க. ஞானிக்குள்ளற அஞ்ஞானியாக வாழவே முடியாது. அஞ்ஞானியாக தான் வாழ்வான், ஞானி மாதிரி ஒன்றா நினைப்பான். அதுதான் சொல்கிறேன், ஞானி மாதிரி. ஆனால் ஞானி அஞ்ஞானி ஆக முடியாது. ஏன்னா ஞானின்றவனுக்கு மனம் கிடையாது, அவனுக்கு ஆன்மா மட்டும்தான். அவன் ஊர் பார்க்குதா, உலகம் மதிக்குதான்றதை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான். கடவுள் மதிக்கிறானா, கடவுள் பார்க்குறானா, அது மட்டும்தான் ஞானியினுடைய வேலை. அஞ்ஞானியினுடைய வேலை, நான் ரோட்டில் நடந்து போனால் கூட என்னை எல்லாரும் பார்க்கணும், எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், என்னை வணங்கணும். இது அஞ்ஞானியினுடைய வேஷம். அதனால் ஞானி வேறு, அஞ்ஞானி வேறு. ஆத்மாங்கிறது எங்கே இருக்குதுங்க? அது உச்சந்தலையில் இருக்குது. உச்சந்தலையில் இருக்கு? ஆமாம். உச்சந்தலையில் மூளையில் இருக்குதா அல்லது வந்து? மூளையில் கிடையாது, மூளைக்கு மேலே இருக்குது அது. அது எப்படின்னா, இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த ஆசிரமம் இருக்குது, இதில் எல்லா லைட்டும் எரியுது. ஆனால் இதுக்கு ஒரு மெயின் போர்டு வச்சுருக்குறோம். இது வந்து ஆத்மா மாதிரி. இந்த வீடு, இந்த வீடு எல்லாமே ஒரு தனி ஒரு சுவிட்ச் போர்டுக்குள்ளே தானே இயங்குது. சுவிட்ச் போர்டாக அதெல்லாம் எரிய போகுது. ஆமாம், லைட் எரிய போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து சப்ளை வருது? அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. சப்ஸ்டேஷன்லேருந்து வருது? ஆமாம், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அது. அந்த டிரான்ஸ்ஃபார்மராக மனிதனுக்குள்ளே இருக்கிறது ஆன்மா. அதனுடைய இயக்கத்தில் தான் இந்த உயிர், ஜீவன் இதெல்லாம் இயங்குது. ஆன்மாவுக்கும் இந்த கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்க இல்லையா? ஆன்மாவுக்கும் கோள்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ கோள்கள் என்ன வேலை பண்ணுது? கோள்கள் வந்து நவத்வாரத்தினுடைய வேலையை பண்ணுது. இயற்கையை உண்டாக்கிக்கினுக்குது, இயற்கையை நிறுத்திக்கினுக்குது. கோள்களினுடைய வேலை அதுதான். இப்போ சூரியன் வருது, அது ஒரு கோள். பூமி இருக்குது, அது ஒரு கோள். சந்திரன் வருது, அது ஒரு கோள். இதெல்லாம் கோள்களில் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் அந்த பஞ்சபூதத்திலேருந்து இயங்குது. இந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, ஜோசியம்? சரி, ஜோசியத்தில் வந்து கோள்கள் அடிப்படையில் தானே பண்ணுறாங்க. கோள்கள் தான் உங்களுடைய அறிவியும். அதாவது சந்திரனை வந்து ஆத்மகாரகன் சொல்கிறாங்க. சரி சரி. மனோகாரகன் சொல்கிறாங்க. சரி. உடலை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக சொல்லிட்டு போகிறாங்க. சரி, சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதனுடைய தாக்கம் உடலுக்கு இருக்குதா இல்லையா?
பஞ்சபூதத்தின் கோள்களினுடைய தாக்கம் உடலுக்கு உண்டு, ஆன்மாவுக்கு கிடையாது. உடல் தேவையைத்தானே மனசு என்னது, உடல் தேவையைத்தானே மனசு வந்து பூர்த்தி பண்ணுது. ஆமாம், மனத்தை தானே ஆத்மா பூர்த்தி, மனசை வந்து ஆத்மா வந்து மனம் மூலமாக அனுபவிக்குது. இல்லை இல்லை இல்லை, இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. மனம் மூலியமாக உடல் அனுபவிக்குது, மனம் மூலியமாக உடல் மூலியமாக மனம் சந்தோஷப்படுது. ஆனால் ஆன்மாவுக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆன்மா தனித்து இயங்குது. இப்போ உங்கள் பிள்ளைய பெற்று விட்டுட்டீங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் பெற்றது நீங்கள் தான், ஆனால் அது நன்மை செய்தால் தீமை செய்தால் அதனுடைய பாதிப்புகள் உங்களை வந்து அடையும். அந்த மாதிரி மனம்ன்றதும் ஆன்மாவினுடைய குழந்தை. இது நன்மை செய்யும் தீமை செய்யும், இதனுடைய பலனை வந்து ஆன்மா பார்த்துன்னுக்கதை தவிர அதை அனுபவிக்கிறது கிடையாது. இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், பஞ்சபூதம் அதே தான் நம்ம வந்து அந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், பிண்டத்தில் இருக்கிறது அஞ்சு அண்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி உணரலாம் அதை? இப்போ காற்று வருது, இதை என்னன்னு சொல்லுவோம்? காற்று வீசுதுன்னு சொல்லுவோம், இயற்கைன்னு சொல்லுவோம், இயற்கைன்னு சொல்லுவோம். நெருப்பு வருது, சூரியன் வருது, அதை என்னன்னு சொல்லுவோம்? இயற்கை, இயற்கைன்னு சொல்லுவோம். மண் இருக்குது, அதை என்ன சொல்லுவோம்? அதுவும் இயற்கை, இயற்கைன்னு சொல்லுவோம். ஆகாயம் இருக்குது, அதை என்ன சொல்லுவோம்? இயற்கையாக படைச்சது. அப்போது இந்த இயற்கையெல்லாம் பஞ்சபூதம். சரி, இந்த இயற்கையெல்லாம் படைச்சிட்டு மேலேருந்து பார்த்துன்னுக்குறான் இறைவன். அதே மாதிரி உன் உடலுக்குள்ள இந்த உடல்ன்றது மண் இல்லையா? அதனால்தான் நமச்சிவாயான்ற எழுத்து இருக்குது. நான்னா மண், மானா தண்ணி, சீனா நெருப்பு, யானா காற்று, இது வீணா காற்று, யானா ஆகாயம். இப்போ இது அஞ்சும் பஞ்சபூதம் தான். இந்த மண் பஞ்சபூதம் தான், உன் உடம்புல இருக்கிறது. உன் உடம்புல இருக்கிற தண்ணியும் பஞ்சபூதம் தான், உன் உடம்புல உருவாகிற காற்றும் பஞ்சபூதம் தான், உன் தலையும் பஞ்சபூதம் தான். அப்போது அங்கே என்னென்ன பஞ்சபூதம் இருக்குதோ இங்கேயும் அந்த பஞ்சபூதம் இருந்து இயங்குது. ஆனால் இதை ஏக்கிற பொருள் ஒன்று இருக்குது. அந்த உலகத்தை அஞ்சு பஞ்சபூதத்தை ஏற்கிறது கடவுள், இந்த உடல் என்ற பஞ்சபூதத்தை ஏற்கிறது ஆன்மா. இவ்வளோ தான் வித்தியாசம். மனசை மனுஷன் சரி பண்ண முடியுங்களா? மனுஷனால் சரி பண்ண முடியாமல் தவிக்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன சரி பண்ண முடியல, அதனால் எதுவுமே சரி பண்ண முடியல. துக்கமாக இருக்கிறான், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துடுறான், தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிடுறான். சரி, எதையுமே தாங்க முடியல. சரி, ஒருத்தர் வந்து எதையும் தாங்குறாரு ஒரு ஆள். சரி, அதாவது அந்த தற்கொலையை தூண்டினவரும் ஒரு மனுஷன்தான். சரி, தற்கொலையை பண்ணிக்கிறவனும் ஒரு மனுஷன்தான். சரி, ஸோ அது அந்த மனுஷனுக்கு இருக்கிற தைரியம் இந்த மனுஷனுக்கு இல்லையே. இல்லை, அவன் மனோ திடமாக இருக்கிறான், அவன் கண்டதில் ஈடுபடலை, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்து வாழறான், அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, தற்கொலைக்கு முடிவுக்கு போகல. இவன் கண்டதுக்கு ஆசைப்படுறான், கண்டதில் போய் தழுவி தோல்வி அடையிறான், தோல்வி அடையும்போது தற்கொலை பண்ணிக்கிறான்ற எண்ணம் வருது. தற்கொலை பண்ணிக்கும் போது தண்ணி, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாக்கா, சரி, அந்த மனிதனுடைய ஆத்மா இங்கே பேயா சுத்துன்னு சொல்கிறாங்களா? அது உண்மை, பேயாலாம் சுத்தவே சுத்த, மனுஷன் தான் பேயா சுத்தின்னுக்கிறான். ஆத்மா எப்பவுமே பேயா சுத்தாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா அது 16 நாள் வரைக்கும் தான் உலகத்தில் இருக்கும். 16 நாள் பொறுத்து அது இன்னொரு உடலுக்குள்ளே பூந்துடும். ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா இயங்காது, ஆன்மா இல்லாத உடல் இயங்காது. அந்த 16 நாள் அந்த ஆத்மாவால் அங்கே நடக்கிறத விஷயங்களை பார்த்துக்கும், அப்சர்வ் பண்ண முடியும், பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு ஆன்மா பார்க்குதுன்னு தெரியாது. அதான் இங்கே இருக்கும்போது தெரியாது. ஆமாம், இப்போ இறந்து போன பிறகு அவங்கள சுடுறாங்க, இல்லை ஏதோ இயமக்கிரியை பண்ணுறாங்க, சரி, ஏதோ வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த வலி இருக்குமா இருக்காது? யாருக்கு? இறந்து போன பணத்துக்கு தெரியாது. ஆண் வலியே அது தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒலிக்கு ஏது வலி கேட்கல, ஒலிக்கு ஏது வலி? ஒலிக்கு வலி கிடையாது, வலி கிடையாது. ஆன்மா வந்து ஒலியாக இருக்குது, அதுக்கு ஏது வலி இல்லை. உடலுக்கு தான் வலி, உடலுக்கு தான் வலி, வலி. ஆனால் அதே உடல் தானே உள்ள இருக்கிற உயிருக்கு வலி இருக்குதா? இல்லை, உடலுக்கு தான் வலிக்குது. ஆனால் உயிர் இருக்கிறதால, உடலோட உணர்வு இருக்கிறதால வலி தெரியுது. ஆனால் ஆன்மா இதோட உடலோட சேராத தனித்தே இயங்குது, அது ஒரு ஓசையாக இயங்குது. ஓசைக்கு ஏது வலி, ஒலிக்கு ஏது வலி, உடலுக்கு வலி உண்டு. இன்னைக்கு இவ்வளோ பெருசாக கட்டி கூட உட்கார இடம் இல்லாத ஜனங்க அங்கங்கே நிற்குது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஜனங்க வந்து உட்காந்தா கிளாஸ் கேட்கும்போது அமைதியாக உட்காந்துடணும் எதிரோ, ஆனால் உட்கார்றதுக்கே இடம் இல்லாத நின்றுன்னுக்குறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் விடிவு வரும், எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி வரும். அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணி செய்கிறேன், கொஞ்சம் காத்துருங்க, கஷ்டப்படாமல். உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும்
என்னுடைய அன்பான பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். பில்லர்லாம் போட்டுக்குது, கீழே பேஸெல்லாம் போட்டாச்சு, இதை கட்டி முடிக்கணும். நீங்கள் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உதவி செய்ததில்ல, நான் அந்த பில்டிங்கையும் கட்டி கொஞ்சம் காசு இருந்தது, அது கூட அனுப்புகிற டொனேஷனு அதே இது குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன். இப்போ இதை கட்டுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை, இதை வந்து நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா இதை சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன். சமையல் ரூமு டைனிங் ஹாலு போட்டுவிட்டோம். இன்றைக்கி உலகத்திலேருந்து வந்தாலும் சரி, இந்த உள்ளூர் நாட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் இது பயன் தரும். பயன் தரத்துக்காக இந்த வேலையை செய்கிறோம். இதை எல்லாரும் உகந்து மன உகந்து தர்மத்தை பண்ணிங்கன்னா இதை சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன். பிரம்மசூத்திர குழு, தியாகு, நித்யஜோதி, ஜீவானந்தம் இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்கள் டொனேஷன் அமிச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது நீங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, இது யாரும் கட்டாயம் கிடையாது. முடியாதவங்க அதுக்காக சிரமப்பட வேணாம், முடிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.